நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக தனித்து பெரும்பான்மையாக வெற்றி பெற்றுள்ள நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் திமுக தலைவரான ஸ்டாலின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தீர்மான கடிதத்தை கவர்னரான பன்வாரிலால் புரோஹித்திடம் அவர் வழங்கினார். இதைத் தொடர்ந்து இன்று காலை 9 மணிக்கு ஆளுநர் முன்னிலையில் முதலமைச்சராக அவர் பதவியும் ஏற்றார். இந்நிலையில்தான் நேற்றைய தினம் ஆளுநர் மாளிகை திமுகவின் அமைச்சரவை பட்டியலை வெளியிட்டது. இதில் பல்வேறு புதிய துறைகளை உருவாக்கி அமைச்சர்களை நியமனம் செய்துள்ளார் திமுக தலைவரான ஸ்டாலின். இந்த பட்டியலில் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட திமுக இளைஞரணி செயலரான உதயநிதியின் பெயர் அமைச்சரவையில் இடம்பெறும் என்று எதிர்பார்த்த நிலையில் அவருடைய பெயர் இடம்பெறவில்லை. அதற்கு முக்கிய காரணம் வாரிசு அரசியல் என்கிற அந்த பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. தொண்டர்கள் ஒருபுறம், எம்எல்ஏ பதவி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பதவி, மக்கள் உதயநிதியை வாரிசு என நினைக்கவில்லை, தகுதியை பார்த்து தேர்ந்தெடுத்தனர், ஆனால் அமைச்சர் பதவி ஸ்டாலின் முடிவு செய்வது, எனவே மகனுக்கு அமைச்சர் பதவி தந்தால் வாரிசு அரசியல் என்று கட்சிக்கு அவப்பெயர் வந்துவிடும் என்ற காரணத்தால் மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் உதயநிதி கட்சியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் அனுபவம் பெற்ற பிறகு வேண்டுமானால் அமைச்சர் பதவி கொடுக்கலாம் என்று அறிவாலயம் வட்டாரங்கள் கூறுகிறார்கள். மேலும் இந்த ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதவி கொடுத்துவிட்டால் அடுத்து வருகிற தேர்தலில் இது எதிரொலிக்கும் என்கிற அந்த கணக்கையும் போட்டு ஸ்டாலின் வாய்ப்பு தர மறுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.